மேலப்பாளையத்தில் இந்திய தேசிய கட்சி சார்பில் அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சேத் பாதுசா தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் காதர் பாசா, மாவட்ட போராளர் சையத் அப்துல் காதர், மாவட்ட துணைத் தலைவர் ஷேக் ஹயாத், மாவட்ட துணை செயலாளர் சாகுல் ஹமீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பகுதி தலைவர் அப்துல் காதர், பகுதி செயலாளர் குதுப்தீன், பகுதி பொருளாளர் காசிம் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். மாநில பொதுச் செயலாளர் ராஜா உசேன் அரசியலை தேர்ந்தெடுத்தது ஏன் எனவும், நாசர் சிறையில் முஸ்லிம் இல்லை எனவும், ஹாக்கிம் பாசிசா பிடியில் தேசம் எனவும் பேசினார். கூட்டத்தில் தமிழக சிறைகளில் 22 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் முஸ்லிம் கைதிகளையும் மற்றும் சாத்தன், நளினி, முருகன் உள்ளிட்ட 7 பேரையும் கருணை அடிப்படையில் அரசு விடுதலை செய்ய வேண்டும், மேலப்பாளையம் கன்னிமார் குளத்தை தூர்வார வேண்டும், பாலை குலவணிகபுரத்தில் விரைவில் ரயில்வே கட் அமைக்க அரசு முன்வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநில துணை பொதுச் செயலாளர் மக்தும், முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் சையத் அலி, மாநில துணைத் தலைவர் சுலைமான் சேட், மாநில உலமா அணித் தலைவர் அலிமர் ஹலாரி, மாநில செயலாளர் சையத் இப்ராஹிம், மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் அஜ்மல் கான், மாநில வக்கீல் அணித் தலைவர் அயூப், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ஷேக் அலி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சையத் அலி நன்றி உரை கூறினார். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.